Hi friends, you're watching Way to Bright Zone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்கே நமக்கு எந்த வகையிலெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்றதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஆல்கே நமக்கு உரமாக பயன்படுது. நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆல்கே பார்த்தோம், அதில் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கே வந்துட்டு நமக்கு உரமாக பயன்படுது. இந்த உரம் அதாவது லிக்விட் ஃபர்டிலைசராக பயன்படுத்தும் போது சாயிலில் நைட்ரஜன் அதாவது சரி செய்ய உதவுது. எப்போவுமே பிளான்ட் க்ரோத்துக்கு நைட்ரஜன்றது ரொம்ப எசென்ஷியல். இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டர்பினேரியா ஆல்கேவ பாம் ட்ரீக்கு உரமாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் சம்பா சால்ட் லேக்கில் அனபெனா ஸ்பைருலினா ஆல்கேவ பெரிய அளவில் விளைவிச்சு உள்ளூர் விவசாயிங்க அது உரமாக பயன்படுத்துவாங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா லேக்கில் ஃபுல்லாகவே ஆல்கே க்ரோ ஆகுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உசர் மண்ணுனா என்னது, உசர் மண்ணில் ஆல்கேவோட ரோல் என்னன்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாயில் பிஹெச் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு பிளான்ட் நல்லா க்ரோ ஆகணும்னாக்க அதுக்கு சரியான அளவில் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்து கிடைக்கணும். சரியான அளவில் நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும்னாக்கா சாயிலோட பிஹெச் சரியாக இருந்தால் தான் நியூட்ரியன்ஸு சரியாக பிளான்ட்ஸுக்கு போய் கிடைக்கும். இப்போ இந்த பிஹெச்னா என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். அதாவது பிஹெச் அப்படின்னா பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நாம் செக் பண்ணணும். இங்கே ஒவ்வொரு பொருளுக்குமே இந்த பிஹெச்ன்றது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா பிளட்டில் ஒரு பிஹெச் இருக்கும், மில்கில் ஒரு பிஹெச், அதே மாதிரி டொமேட்டோ ஜூஸ், லெமன் ஜூஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் பிஹெச் அளவுன்றது மாறுபடும். இங்கே சாயில் பார்த்தீங்கன்னா சாயில் பிஹெச் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரட் மெட்டீரியல் அண்ட் த வெதரிங் ப்ராசஸ் திட் ஆக்டட் ஆன் இட். அதாவது பேரட் மெட்டீரியல்னால் எந்த ராக்லேருந்து சாயில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதே மாதிரி கிளைமேட், அதுக்கு முன்னாடி என்ன பயிர் செஞ்சுருக்காங்கன்றத இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பொறுத்து தான் சாயிலோட பிஹெச்சும் மாறும். சில சமயங்களில் நம்ம பயன்படுத்துகிற உரம் கூட சாயிலோட பிஹெச்சை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா பிஹெச் ஸ்கேல் பார்க்கலாம். இதில் 0 to 14 வரைக்கும் இருக்குது. 7க்கு கீழே இருக்கக்கூடியது வந்துட்டு அசிடிக் பிஹெச்னும், 7க்கு மேலே இருக்கக்கூடியது ஆல்கலின் பிஹெச், 7 அது நியூட்ரல் பிஹெச்னு சொல்லுவோம். இப்போது பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு எது சரியான பிஹெச்னு பார்த்தோம்னாக்க பிஹெச் 5.5 to 7.5 தான் சரியான பிஹெச் பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம பிஹெச் வந்துட்டு ரெகுலராக செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம ரெகுலராக செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா லாங் டேர்ம் நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி ஏற்பட்டுடும். ஸோ அதை நம்ம சரி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ரெகுலராக பிஹெச் செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்போது உசர் மண்ணா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆல்கலின் பிஹெச்சில் இருக்கக்கூடிய மண், அதாவது உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய, எதுவுமே உற்பத்தி செய்ய முடியாத அந்த மண்ணை தான் உசர் மண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த தரிசு மண், தரிசு நிலம்னு சொல்லுவாங்களோ அதுதான். இப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த உசர் மண்ணில் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே அதாவது பிஜியை பயன்படுத்துறது மூலமாக நம்ம மறுபடியும் உற்பத்தி செய்யக்கூடிய நிலமாக மாற்ற முடியும். நம்ம ஏன் ப்ளூ க்ரீன் ஆல்கே பயன்படுத்துகிறோம்னா இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே தான் அந்த ஆல்கலின் பிஹெச்சில் வளரக்கூடியது. இந்த ஆல்கே வளரும் போதையும் சாயில் இருக்கக்கூடிய பிஹெச் வந்துட்டு குறைக்குது, அதே சமயத்தில் சாயில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது நீர் தேக்கும் தன்மையை அதிகரித்து மறுபடியும் அது உற்பத்தி செய்யக்கூடிய நிலமாக மாற்றுறதுல இந்த ஆல்கே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல்கே பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுது. நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம் சாயிலில் வந்துட்டு இந்த பாசி வந்துட்டு படர்ந்திருக்கிற மாதிரி, இது ரொம்ப பைண்டிங் ஏஜென்ட்டாக பயன்படுது. அதனால மண் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்குது இந்த ஆல்கே. அடுத்தது மெடிசினில் இந்த ஆல்கேவுடைய பங்கு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். குளோரல்லான்றது ஒரு வகையான ஆல்கே இல்லையா? ஸோ இந்த குளோரல்லாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய குளோரலின் வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஆன்டி பாக்டீரியா அப்படின்னாவேவும் என்னது ஆன்டி அப்படின்னா அகெயின்ஸ்ட், பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு எஃபெக்டிவான ஏஜென்ட்டாக இந்த குளோரல்லன் இருக்குது. ஸோ இட்ஸ் யூஸ் டு கண்ட்ரோல் கோலிஃபார்ம்ஸ் அண்ட் அதர் இன்டெஸ்டினல் பாக்டீரியா. அதே மாதிரி லாமினேரியான்னு சொல்லக்கூடிய ஆல்கே வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஆன்டி பாக்டீரியா கிடையாது, பாக்டீரியாவுக்கு அகென்ஸ்டாக இது எஃபெக்டிவாக இருக்குது இந்த ஆல்கே. அண்ட் அது லாக்ஸேட்டிவாக பயன்படுது. லாக்ஸேட்டிவ் அப்படின்னா கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணுது, அதாவது மனம் இலக்கியாக இது வந்துட்டு லாக்ஸிட்டின்றது லாமினரியாக வந்துட்டு பயன்படுது. இந்த லாமினரியை வந்துட்டு ஓரலாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி லாமினரியா ஸ்டிக்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதோடய யூசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லாமினரியா ஸ்டிக்ஸ் கேன் ஹெல்ப் டைரக்ட் த சர்விக்ஸ்.
லேமினரா ஸ்டிக்ஸ் அப்படின்னா அந்த ட்ரை சீவீஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டிக் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த உலர்ந்த கடல் பாசையை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டிக் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கு வந்துட்டு வஜைனால் இன்செர்ட் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கருப்பையோட வாயை விரிவடைய செய்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சர்ஜரிஸ், அதாவது இந்த அபார்ஷனுக்கான இந்த லேமினரா ஸ்டிக்ஸுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லேமினரியாவை ஓரலாக எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள் பார்த்தோம்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேண்ட்ரஃப் குறையும், ஃபுட்போன் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் சரி செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டைஜஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இந்த லேமினரியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அலேரியா அகை வந்துட்டு ஸ்டொமக்கை வலுவடைய செஞ்சு பசி உணர்ச்சியை தூண்டி உடம்பை சமநிலைப்படுத்துறதுல இந்த அலேரியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரோடமெல்லா லாரிக்ஸ் அண்ட் அஸ்கோபைல நொடிசம் ஆகையோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி கிராம் ஸ்டெயினிங்கிற டெக்னிக் மூலமாக பாக்டீரியாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கமிங் அப் வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூகோடின் அண்ட் சோடியம் லேமினரின் சல்ஃபேட். இது பார்த்தீங்கன்னா சிவி பாலிசாக்ரைட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு பிளட் ஆன்டி கோஆகுலண்ட்டாக பயன்படுது. ஸோ பிளட் ஆன்டி கோஆகுலண்ட், ஸோ இங்கே கூட நம்ம ஆன்டி கோஆகுலண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கோஆகுலண்ட் அப்படின்னா உறையும் தன்மை, ஆன்டி கோஆகுலண்ட் அப்படின்னா உறையாமல் இருக்கக்கூடிய பொருளாக மருந்தாக இந்த ஃபியூகோடின் அண்ட் சோடியம் லேமினரின் சல்ஃபேட் வந்துட்டு பயன்படுது. இன்னும் மற்ற என்னென்ன ஆல்கேக்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஹாலிட் ரைஸ், பெல்வீஷியா, பாலிசைஃபோனியா போன்ற ஆல்கேல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரைஜினியா சிம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய ரெட் ஆல்கே வந்துட்டு ஆன்டி எல்மெண்டிக் ட்ரக்காக இருக்குது. ஸோ இங்கே எல்மெண்ட் அப்படின்னாலே வேர்ம்ஸ், அதாவது குடற்புழுவை வெளியேற்றுறதுல அந்த குடற்புழுவை கொள்றதுல வந்துட்டு இந்த ரைஜினியா சிம்ப்ளெக்ஸ்ன்ற ரெட் ஆல்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மெடிசினல் இதில் வந்துட்டு ஆல்கையோட ரோல் என்ன, ஆல்கையோட யூசஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சீவேஜ் டிஸ்போசலில் இந்த ஆல்கையோட ரோல் என்ன, யூசஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த சீவேஜ் வாட்டரை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணதுனாக்கா என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஏற்படும் இல்லையா. ஸோ இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு கிளமிடமோனாஸ், செண்டஸ்மிஸ், குளோரெல்லா, ஈக்ரினா போன்ற ஆல்கே வந்துட்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் வேஸ்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு ஆல்கே க்ரோ ஆகுது. இந்த ஆல்கே க்ரோ ஆகுற அதே சமயத்திலே சீவேஜில் இருக்க பொல்யூட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணுது. இப்போ அந்த வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ஆல்கே பயோமாஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க பிளான்ட் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி ஃபர்டிலைசராக பயன்படுத்துறதுல இந்த ஆல்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே பயாலஜிக்கல் இண்டிகேட்டராகவும் பயன்படுது. ஸோ இண்டிகேட்டர் அப்படின்னாவே ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. ஸோ பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னா நீங்கள் லிவிங் ஆர்கனிசமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ லிவிங் ஆர்கனிசம்ன்றது உயிரினம். உயிரினம்னு சொல்லும் போது அந்த உயிரினன்றது எதுவாக வேணா இருக்கலாம், பிளான்ட்ஸ் இருக்கலாம், மைக்ரோப்ஸ் ஆகியன்னு உயிரினம் சொல்லும் போது எதுவாக வேணா இருக்கலாம். அந்த எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுல இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸாக பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணோட எவ்வளோ மண் எல்லா எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்றத மண்புழுக்களோட எண்ணிக்கையை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஆல்கே வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் இருக்கா இல்லையா, எந்த மாதிரியான பொல்யூஷன் இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல இந்த ஆல்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் பொல்யூஷன் செக் பண்ணுறதுல வந்துட்டு ஆல்கே யூக்ளினா குளோரெல்லா ஆல்கேவை தான் பயன்படுத்துவாங்க. இது பயாலஜிக்கல் இண்டிகேட்டராக ஆல்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி இந்த ஆல்கேவோட யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்றது நிறையா இருக்குது. அதை வந்துட்டு கமிங் அப் வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.